ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக் கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருனா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசு புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர், ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதுல யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னால், ஸோ ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த லாஜிக்கல் திங்கிங் சீக்வன்ஸு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது. ஓகே, ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் என்ன வந்து சொன்னார் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு, அதே சமயத்தில் இது கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை ராமும் ரஹீமும் எப்படி படித்து புரிஞ்சிக்கிறாங்க, எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. ஓகே, ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனுக்கு போகலாம். டூ அரேஸ் ஆர் கால்ட் சிமிலர். ரெண்டு அரே இருக்குது. ஸோ இந்த அரே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா, எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கோம். யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட் வரும், அதை பார்த்து கற்றுக்குங்க. C#ம் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது நீங்கள் ஃப்ரீயாகவே கிடைக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டூ அரேஸ் ஆர் கால்ட் சிமிலர். ரெண்டு அரேவை வந்து சிமிலர்னு நம்ம சொல்கிறோம். இஃப் ஒன் கேன் பி அப்டைன்ட், எப்போ அப்படின்னா ஒரு அரேவை நம்ம உருவாக்க முடியும். எப்படி? ஃப்ரம் அனதர், இன்னொரு அரேவிலேருந்து உருவாக்கிட முடியும். எப்படி? பை ஸ்வாப்பிங் அட்மோஸ்ட் ஒன் பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பேர் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினோம்னா போதும், இன்னொரு அரே அப்படியே இதை பார்க்குற மாதிரி அது இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவன் டூ அரேஸ் ஏ அண்ட் பி. இப்போ என்ன கேள்வினா, கிவன் டூ அரேஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு அரே ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க, செக் வெதர் தே ஆர் சிமிலர். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக சிமிலராக இருக்கான்னு செக் பண்ணும். சிமிலருக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க, ரெண்டுமே அப்படியே சிமிலராக இருந்தாலும் சிமிலர், ஏதாவது ஒரு பேர் ஆஃப் எலிமெண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக அது ரெண்டும் சிமிலராக இருந்தாலும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இது ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ற அறையில் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க, பீன்ற அறையில் 1, 2, 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வாப்பிங்கும் பண்ணாமையே ரெண்டும் சிமிலராக இருக்குது. ஸோ இது ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 1, 2, 3, 2, 1, 3. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னம்னா 1, 2, 3 மாறிடும். அப்போது ஒரு நம்பர் ஒரு பேரை ஸ்வாப் பண்ணுறதன் மூலமாக நமக்கு இது கிடைக்குது, அப்போது இதுவும் ட்ரூ. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 2 இருக்குது, 2, 1, 1 இருக்குது. இதை எப்படி ஸ்வாப் பண்ணாலும் நமக்கு இது வராது, அப்போ இது என்ன சொல்கிறோம், ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது சாம்பிளுக்காக 3, 3 நம்பர் எடுத்திருக்காங்க, பட் ஆக்சுவலாக ரியல் டைம் டெஸ்டிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா 10^5 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. அத்தனையில் ஏதோ ஒரு பேரை மட்டும், எந்த பேரை மாற்றினோம்னா ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம லூப்பிங் பண்ணி 2, 2 நம்பராக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் அவுட் ஆகிடும். ஸோ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இதில் வந்து டைம் அவுட் ஆகி டைம் நிறைய எடுத்துக்கும். அப்போது குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய சேலஞ்ச். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு அரேவும் முக்கியமாக இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதே தான் இதில் எலிமெண்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போது ராமும் ரஹீமும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அரேவையும் சார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு அரேவையும் சார்ட் பண்ணால் எப்படி இருந்தாலும் இது 1, 2, 3 இதுவும் 1, 2, 3 மாறிடும் ஸ்டார்ட் பண்ணும்போது.
அப்போது கம்பேர் பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டையும், இந்த செகண்டையும் இந்த செகண்டையும், இந்த தேர்டையும் இந்த தேர்டையும், எங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருதோ அதை கவுண்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஜீரோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாவே என்ன அர்த்தம், கண்டிப்பாக சிமிலராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சால்வ் போத் ஏ அண்ட் பி. அடுத்தது வெரிஃபை போத் ஆர் கரெக்ட், வெரிஃபை போத் ஆர் சேம். சப்போஸ் இது வந்து சேமாக இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரும், என்ன பண்ணணும், செக் த ஒரிஜினல், செக் த ஒரிஜினல் ஏ அண்ட் பி. அதாவது சார்ட் பண்ணாமல் இருக்கிற எலிமெண்ட்டில் இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும், இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும், இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும், அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணும்போது ஏன் சார் அந்த மாதிரி செக் பண்ணணும், ரெண்டையும் சார்ட் பண்ணுறோம் ஈக்குவலாக இருந்தாவே ஓகே தானே அப்படின்னு பார்த்தா, இதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஓகேவாக இருக்கலாம்னா எவ்வளவு ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு அலவுடு, ஒன்றே ஒன்று தான் அலவுடு, ஒரு பேர் ஆஃப் நம்பர் தான் நம்ம ஸ்வாப்பிங் பண்ண முடியும். சப்போஸ் 10 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் சிமிலராக வர மாதிரி இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு சிமிலர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணி டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு பார்க்குறோம், டிஃப்ரென்ஸே இல்லைன்னா தான் அது கரெக்டு, டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இது சிமிலர் இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்தது சார்ட் பண்ணி சிமிலராக இருந்ததுன்னா, ஸோ ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற நம்பரையும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி எங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கோ அப்போலாம் ஒரு கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ என்னாகும், இது ரெண்டும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் ஜீரோ. சப்போஸ் ஏதாவது ஒரு பேரை மட்டும் மாற்றினா போதும் அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் ரெண்டு வரும். இந்த ஜீரோவோ ரெண்டோ இல்லைன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் சிமிலர் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த மெத்தடில் போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு குயிக்காக ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக் என்னன்றதை நம்ம தெரிஞ்சது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இதை சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கிட்டு எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரெண்டு அரே இன்புட் வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு ரெண்டுலேயும் இந்த அரேவிலேருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. ஏ சார்ட் அப்படின்னு ஒரு அரே ஒரு லிஸ்ட்டு, பி சார்ட்னு ஒரு லிஸ்ட்டு. ஏன் சார் வந்து இது வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டில் போடுறாங்க அப்படின்னா, சார்ட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ லிஸ்ட்டில் போட்டு சார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சார்ட் பண்ணதில் எத்தனை வித்தியாசம் இருக்குது, ஆரம்பத்தில் டிஃப்ரென்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வராங்க. எப்போலாம் ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கோ அப்போ டிஃப்ரென்ஸு ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது டிஃப்ரென்ஸு ஜீரோவாக இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரெண்டும் சிமிலர் இல்லை கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிச்சு. அப்போது இது ஒரு இது. ஸோ அப்போ என்னாகும், இங்கேயே நமக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும், ஓகே இதில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ மறுபடியும் டிஃப்ரென்ஸை ஜீரோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரிஜினல் அரேவில், அதாவது சார்ட் பண்ண அரேவில், ஒரிஜினல் அரேவில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவல், எத்தனை இடத்துல நாட் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இது ஜீரோவாக இருந்தாலோ ரெண்டாக இருந்தாலோ, ஜீரோனால் ரெண்டும் அப்படியே ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம், ரெண்டாக இருந்தேன்னா ஏதோ ஒரு பேர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அது ரெண்டையும் இடம் மாற்றினோம்னா என்னாகும், நமக்கு ஈக்குவலாக கிடச்சிரும். அப்போது இந்த ரெண்டு கண்டிஷனையும் வெரிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும், லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் அரேவை லிஸ்ட்டில் போடுறோம். ஏன் லிஸ்ட்டில் காப்பி பண்ணுக்கிறோம், சார்ட்டிங் ரொம்ப ஈஸி, நம்ம அதுக்காக கோடிங் எழுத தேவையில்லை, சார்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஸோ இன்னும் கூட ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக அண்ட் டி ஈக்குவல் ஜீரோ, அதாவது இது ஜீரோன்னு வந்துருச்சுனாவே, அதாவது கிரேட்டர் தேன் ஒன்று வந்துருச்சுனாவே நமக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது சிமிலராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா பிரேக்குன்னு கொடுத்துட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வரலாம். ஸோ அப்போ என்னாகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் கிடைக்கும், எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் சிமிலர் இல்லைன்ட்டு பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் அரேவில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன், ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு
எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஜீரோவோ அல்லது ரெண்டோ இருந்தால் மட்டும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை பார்த்தோன்னே ராபர்ட் வந்து ராமியும் ரஹீமையும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் கொடுக்குறாரு. சூப்பர்ப்பா, உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் கொடுக்குறேன், இதையும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஈகராக கேட்குறாங்க. இதுதான் அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ரிசல்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நீங்கள் சர்வை ஆகிடலாம். ஓகே, ஸோ வீடியோவை நிறுத்துங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சால்வ் பண்ணி உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் இதை சால்வ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா, C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங், இது நம்மளுடைய லைஃப்க்கு ரொம்ப 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 உபயோகமான ஒரு கோர்ஸ். ஸோ 850-850-2000 நம்பரை கால் பண்ணுங்கள், இன்றைக்கே வாங்கி படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.